சிவம் எனும் நாமம் தமக்கே உடைய செம்மேனியம்மான் அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடுவாகில் அவந்தனையான் பவனெனும் நாமம் பிடித்து திரிந்து பண்ணால் அழைத்து ஒழியான் என்று எதிர்படுமே சிவமே 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 தன்னாடுடைய சிவமே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. புதியும் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷியர். ஒவ்வொரு நாள் பொழுதும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ராசிபலன் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப உகந்ததான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறோம். ரொம்ப அற்புதமாக ஒரு மொழி தெரியாதவர்கள் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவிலிருந்து நம்ம ஆஃபீஸில் வந்து ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது, கொஞ்சம் தெரியும். பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நிகழ்ச்சி அப்படியே போட்டு கேட்பாங்க. கீழே கொடுக்கக்கூடிய சப்டைட்டில் போட்டு அதை வந்து அப்படியே படிச்சுட்டு அப்படி ஸ்பீடாக படிச்சுட்டு கேட்குறது உண்டு. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் வந்து கார்த்திகேயான்னு முருகரை வந்து சொல்லுவோம். எங்கள் ஊரில் சிவபெருமானை நன்னா வணங்குவோம், ஆனால் முருகப்பெருமானை சுமாராக வணங்குவோம். ஆனால் நீங்கள் சொன்னதுலேருந்து நாங்கள் வந்து முருகருக்கு வந்து ரெண்டு விளக்கேற்றி ஒரு சின்ன கேலண்டரில் இருந்தது, அந்த கேலண்டர் முருகனில் வச்சு நான் வந்து விளக்கேற்ற ஆரம்பித்தேன். எனக்கு வந்து ஒரு பெரிய தீராத ஒரு மாற்றம் எனக்குள்ளே கிடச்சிது. என்னை பார்க்குறவங்கள்லாம் என்ன வித்தியாசமாக இருக்கே உன் முகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே மனதளவில் உனக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்து கிடச்சிது. எனக்கு மட்டும் இது எங்களோட இதில் இருந்தது அப்படின்னு சொன்னால் இன்னும் சந்தோஷப்படுவேன், இன்னும் அதை பற்றி நிறையா தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நான் சொல்லக்கூடிய ஆன்மீக தகவலில் அவங்க நிறைய விஷயங்கள் எடுத்து பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய பலன்கள் கொடுத்துருக்கு. இன்றைய தினத்தில் நம்ம வந்து அற்புதமான ஒரு பலாபலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். இது ஆன்மீக தகவலை குறிப்பாக நரசிம்மரை கொண்டு ஒரு அற்புதமான பலாபலன்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பிரச்சனைகள்லேருந்து இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். சரி, அப்படி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைய தினத்துக்கு உண்டான ராசி பலன் இதோ. அதற்கு முன்னாடி பஞ்சாங்க குறிப்புகள். 8/7/2024 குரோதி வருடம் ஆணி மாதம் 24ஆம் திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நக்ஷத்திரம் இன்று காலை 7:22 வரை பூசம், பின்பு ஆயில்யம். இன்றைய திதி அதிகாலை 5:44 வரை த்விதியை, பின்பு திருதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை. விருச்சிக ராசி நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைய தினத்தில் திங்கக்கிழமை ரொம்ப விசேஷகரமான அற்புதமான நாள். அதாவது நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்கும் பொழுதும் பார்த்துட்டேன்னா வாரத்தினுடைய முதல் நாட்களில் இன்றைக்கி இந்த வாரம் ஃபுல்லாக எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்டு இருக்கும். டே ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவாள். இந்த டே ஸ்டார்ட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஐடியில் இருந்துட்டு இருக்கிறவங்க, குறிப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, குறிப்பாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமாக, குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள். இன்றைக்கி ஒவ்வொரு மெசேஜும் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு அடுத்தடுத்த நொடிகளும் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அப்போ பணம், பொருள், பொருளாதாரம், வியாபாரம், இத்தனை பிஸ்னஸும் இந்த உலகத்தில் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான கிழமையாக இந்த கிழமை இருக்குது. அது திங்கக்கிழமை. இந்த திங்களை உருவாக்கக்கூடிய, நாளை நடத்தக்கூடிய அற்புதமான சக்தி யார்ட்ட இருக்குன்னா சந்திர பகவான்கிட்ட இருக்குது. இந்த சந்திரனுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் பார்த்துட்டுலாம் பெருமாளாக இருக்கார். அதே சமயத்தில் இந்த தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வமாக சிவபெருமான் இருந்துட்டுருக்கார். இதை சிருஷ்டிக்கும் கடவுளாக பிரம்மா இருந்துட்டுருக்கு. அப்போ பிரம்மா விஷ்ணு சிவன் திருமூர்த்திக்கு உகந்த அற்புதமான தினமாக இந்த தினம் இருந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இந்த தினத்துக்குண்டான சிறப்புகளை போற்றி இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான விசேஷ பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். பதவியில் நல்ல உயர்வுகள் உண்டு. வீடு, இடம், பொருள், வாகனங்கள் சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ராகு புத்தி, ராகுவுடைய அந்தரம் நடந்துட்டுருக்கு, கேது புத்தி, கேதுவுடைய அந்தரம் நடந்துட்டுருக்கு. நான் எதை ப்ளஸ்ஸாக சொல்கிறேன்னா அது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. டிபெண்ட்ஸ் ஹாரோஸ்கோப், இட் கெட்ஸ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் மாறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருந்து கொண்டிருக்கும். நான் பாசிட்டிவாக சொல்கிறேன், அது ஜாதகத்தில் சரியில்லைன்னா அப்படியே கொஞ்சம் அதில் 20-30% இருந்துட்டுருக்கும். பிகாஸ் இது வந்து பிளானட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் சம்மந்தப்படக்கூடிய ஒரு கிரகமாக இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதிக்கம் இருந்துட்டுருக்காங்க. அட்டி சில பேருக்கு நல்லதும், ஒரு 20% ஆஃப் பீப்புளுக்கு வந்து சில எதிர்மறையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை நோக்கி உங்களுடைய பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். இன்றைக்கி எதுனா தான தர்மங்கள் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. யாருக்கேனும் நீங்கள் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஏதாவது கேட்டால் அவங்களுக்கு உண்டானதை கொடுங்க. யாராவது உங்களுக்கு கேட்டால் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் எடுத்து கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சேரிட்டிக்கெல்லாம் நிறையா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். படிப்புக்குண்டான விஷயங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. ஆர்ட் கிளாஸ், டிராயிங், அதே மாதிரி கிராஃப்ட், அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சில
கண்டுபிடிப்புகள்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் சக்ஸஸ் ரேட்டிங் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்க இந்த மேனேஜரால் தான் பெரிய பிரச்சனை. பாப்பா இவர் பேசாமல் ஒன்று ஏன் நான் போகணும் இல்லை இவங்க போகணும் ஏதோ ஒரு குழப்பம் இருந்துட்டுருக்கு. டக்குன்னு அடுத்த நாள் நல்லா பேசுவோம், நமக்கே பயமாக இருக்கும். நேற்று தான் இவரை பற்றி இப்படி சொன்னேன், இன்றைக்கி என்ன இப்படி நல்லா பேசுகிறாரு அப்படின்னு சில யோசனைகள் அப்பப்போ மனசில் வரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். உங்களுக்கு சாதகமான பலன் இறைவன் நீங்கள் மனசார சொன்னால் அடுத்த நாள் அது வந்து உங்களுக்கு கிளென்ஸ் ஆகி சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்து கவனித்து செயல்படுத்தக்கூடிய வாழாக இன்றைய தினம் உண்டு. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொண்டு வேண்டும் மேஷராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப பார்த்து 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 கவனமாக பண்ணணும். யதார்த்தமாக விட்டுறக்கூடாது, நம்ம பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை. குறிப்பாக ரோஹிணி நட்சத்திரம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் கவனம் என்பது தேவை. நம்ம ஒரு விஷயம் நினைப்போம், அது ஒரு விஷயம் நடக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் மற்றவர்களை பற்றி பேசுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் பிரயாணம் வேண்டாம். அதே மாதிரி ஆபத்தான விஷயங்கள் பெரிய சொல்ல விளையாட்டு வினையாகும்பா, நோ 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 நோ, அதை அப்படியே கடைபிடிக்கிறது நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். உன்னதமான சில விஷயங்கள்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிறு சிறு விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் சமயோஜித யோசனை பலன் கொடுக்கக்கூடியதாக அமையும். மிதுன ராசி நண்பர்களுக்கு நல்ல பழக்கம், அந்த நல்ல பழக்கம் எப்போவுமே நிறையா பேர் தப்பு சொன்னாலும் அது நல்லதாகவே முடியும். கிண்டல் பண்ணாலும் நல்லதாகவே இருக்கும். சில பேர் சொல்லுவாள் பக்தி முத்தி இருக்குப்பா அப்படின்னுவான் சொல்லிட்டு போட்டோம். சில பேர் சொல்லுவாள் ஏன் இதனால் என்ன கிடைக்க போகுது இப்படி வேண்டி வேண்டி அப்படின்னு சொல்லுவாள். இதெல்லாம் மன ஆறுதல், மன நிம்மதி. பொதுவாக என்னுடைய கணிப்பு ராசி ரீதியாக அவ்வளோ விசேஷம் இல்லைன்னு சொல்லுவேன். அதனால் ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப பார்த்து நுணுக்கமாக கேர்ஃபுல்லாக எடுத்து ட்ரையல் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். காலேஜில் வேலை செஞ்சுட்டுருக்கோ, ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்டுருக்குறவா, ஒரு ஒர்க்கில் எடுத்து பண்ணிட்டுருக்கோ, ஒரு சின்ன தவறு கூட இல்லாமல் கொஞ்சம் குறிப்பிட்டு பார்த்து செயல்படுத்திக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். தெய்வ பக்தி உங்களுக்கு ஒரு பெரிய துணையாக இன்றைய தினத்தில் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு ஒரு காரியத்தை நம்ம எடுத்து பண்ணும்பொழுது இதை பற்றிய ரொம்ப ஆழ்ந்த சிந்தனைகள் நம்மளுக்கு தோணின்னு இருக்கும். இதில் இப்படி போனால் தான் கரெக்டாக வரும்னா அது எக்ஸாக்டாக அப்படி தான் இருக்கும். நீங்கள் சொன்னதை ஃபஸ்ட்டு அதெல்லாம் சார் தெரியாமல் பேசாதீங்க சார். இப்படியெல்லாம் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவா எல்லாம் சொல்லுவாள். கடைசி நீங்கள் சொன்னது தான் நடக்கும், அதுக்கப்புறம் அது பேச்சே இருக்காது. கரெக்டு தான், வாட் இஸ் செட் இஸ் ரைட் நோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேல கரெக்டாக அவங்க எடுத்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இருக்கும். வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் ஏதேனும் ஆண்டு அதற்குண்டான ஆண்டு விழா அதே மாதிரி பார்த்துட்டேன்னா கும்பாபிஷேகம் இது போன்ற விஷயங்கள்லாம் இருந்தால் அதுக்குள்ளே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில முயற்சிகள்லாம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பெரிய ட்ரேடிங் மீட்டிங் அதே மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸ் மீட்டெல்லாம் உங்களுக்கு எதிர்பார்த்து நடக்கக்கூடிய நாட்களை பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருப்பில் இதில் நமக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும்னு நினைப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அரசியல் ரீதியாக நாட்டம் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு இனிமேல் நம்ம எடுத்து இதெல்லாம் செய்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்து கொண்டிருக்கும். சில நேரங்கள் குழப்பம் இருக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம கை வைக்கப்படாது, அதுக்கு போகவே கூடாது. ரொம்ப கவனம் என்பது தேவை. விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஆயுள்ய நட்சத்திரத்திற்காக இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. நல்ல முடிவுகளை எடுத்துக்கொள்வது சில மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸ்கூல் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோ, அட்மின்ல இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்குது. நரம்பு சம்பந்தமான உபாதை இருக்கிறவா கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து கவனித்து ஒரு காரியத்தை ஈடுபடுறவாளுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. கடகராசி நண்பர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு எப்பவுமே ஒரு காரியத்தில் விரயம் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு திருப்பி முயற்சி எடுப்பம் தப்பு கிடையாது. திருப்பி முயற்சி எடுப்பம் தப்பு கிடையாது. சும்மா 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 அதை எடுத்து பண்ணும்பொழுது அதில் அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. அதனால் இதில் கவனம் என்பது தேவை. அதாவது இந்த விளையாட்டில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் வெளிநாடுகளில் விளையாடுவாங்க. இந்த கேசினோலாம் ப்ளே பண்ணுறவா ஒரு தோத்துட்டானா இல்லை இல்லை நான் இதை ஜெயிச்சேவன் ஜெயிச்சேவான்னு வலுக்கட்டாயமாக இருக்கிற காசை பூரா ஏமாந்துட்டு போயிடுவாளாம். அந்த மாதிரி சில விஷயத்தை வந்து நம்ம வந்து நோ லக் அப்படின்னும் போது அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நோ லக்குன்னும் போது டக்குன்னு அதை விட்டு எடுத்துகிட்டு அந்த ரெண்டு மூணு நாள் ஃப்ரீயாக விட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. லக் என்பது அந்த டேயை பொறுத்து இருக்குது, உங்களை பொறுத்து கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க, லக் என்பது அந்த டேயை பொறுத்து இருக்குது, நாட் அபவுட் யூ. உங்களை வச்சு அதை நீங்கள் நிர்ணயம் பண்ணிக்காதீங்க. அந்த டேக்கு உங்களுக்கு சேரலை அவ்வளோதான், நான் லக்கு இல்லை அப்படிங்கு நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா இத்தனை வருஷ காலம் நீங்கள் எடுத்த காரியங்கள்லாம் வெற்றி அடைஞ்சிருக்கு, அதுலேயும் நீங்கள் எடுத்த விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், லாப பிரயாணமாக மாறும். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்ல விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள். கிரிக்கெட்டராக இருந்துருக்கிறவங்க, நான் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்துருக்கு, ரொம்ப அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. நம்ம வாகனத்தில் கவனமாக போனாலும் எதிர்த்தாப்பில் வரவா இப்படியே குளறுபடி பண்ணுவாள், இன்னும் பிடிச்ச அப்படின்னு ஒரு செகண்டு அப்படின்ற வார்த்தைகள் இன்றைய தினத்தில் நிறைய யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசி நேயர்களுக்கு வெற்றிகள் கூடி வரும் இன்றைய தினம். கன்னிராசி அன்பர்களே, அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான நாள், புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். அன்பானவர்கள், பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், இடமாற்ற மன மகிழ்ச்சியை தரும். சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வருவா, நீங்கள் அவா வீட்டுக்கு போவேல், பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. சில முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், ரயில்வே ஸ்டேஷன் அதே மாதிரி ஏர்போர்ட்டில் மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருத்தருடைய ரெஃபரன்ஸோடு இன்னொருத்தட்ட சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இந்த தினம் உண்டு. கண் சம்பந்தமான உபாதை, கால் முட்டு சம்பந்தமான உபாதை இருக்கிறவா மருத்துவத்தை பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். எக்ஸ்போர்ட், இம்போர்ட், லாஜிஸ்டிக் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். விவரமாக ஒரு காரியத்தை பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி பெற்று பணவரவுகளும் சிறிய பணமாக இருந்தாலும் திருப்தியான பணவரவுகளாக ஏற்படும். துளாராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னா இதை வந்து இந்த டயத்தை யூஸ் பண்ணிட்டோம்னா சக்ஸஸ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கிறோம். ஆன் அண்ட் ஆஃபாக சில ஒர்க் பண்ணும்போது அதுக்குண்டான ரெகக்னேஷன் கம்மியாக இருக்கும். டோட்டல் ஃபுல் டயத்தை நம்ம வந்து இதில் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதில் ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஹில் ஸ்டேஷனில் வீடு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹோட்டல், லார்ஜ் அது மாதிரி நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பணவரவுகள், கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஃபேக்ட்ரி அதே மாதிரி மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. உடம்பில் இருக்கக்கூடிய உபாதைகள் பற்றி தெரிந்து கொண்டு அதற்குண்டான ரெமிடிஸ் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க, வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். ஒரு வேண்டுதல், அந்த வேண்டுதல்லாம் நிறைவேற்றுறதுக்குண்டான சில முயற்சிகள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. சில விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். இன்றைய தினத்தில் தீர ஆராய்ந்து பார்க்கும்போது நீங்கள் சொன்னது தான் நடக்கும், உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு விஷயத்தில் பெரியவங்க வேண்டான்னு சொல்கிறாங்க, வேண்டவே வேண்டாம், அவசரப்பட்டு ஏதாவது காரியம் பண்ணோம், இதை நம்மளாக சரி பண்ணணும்னு நினச்சோம்னா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், விளைவுகள் ஜாஸ்தியாக இருந்துட்டுருக்கும். சில விஷயங்கள் தெரியப்படாதுன்னு நினச்ச காரியங்கள் வெளியில் தெரிய வரும், கவனம் என்பது தேவை. மற்றவா இப்படி பேசுகிறா அப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவாள்லாம் வரலாம் எனக்கு கண்டுக்கவே இல்லை, இவங்க தான் என்னை அக்கறை எடுக்கிற, அப்படி கிடையவே கிடையாது. என்றைக்குமே குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் பெருசு, மற்றவர்கள் அவர்கள் பெருசு கிடையாது. அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் பண்ணப்படாது. விருச்சிகராசினியர்கள் ஒன்றுக்கு 100 முறை கவனமாக எடுத்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஸ்கின் சம்மந்தமான உபாதை இருக்கோ, குழந்தைகளுக்கு ஆரோக்கிய சம்மந்தமான பிரச்சனை இருக்கோ, அதுக்குண்டான கவனம் என்பது தேவை. அதே சமயத்தில் தெய்வீக வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேண்டுதலை நிறைவேற்றக்குண்டான அற்புதமான நாள். கேட்ட நட்சத்திரக்கவா பிரயாணத்தை தவிர்த்துக் கொள்வது நல்லது, மற்றவர்களை பற்றி பேச வேண்டாம். கையெழுத்தின் போது கவனம் என்பது தேவை. பிறருக்கு ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம், கடன் வாங்கி கொடுக்க வேண்டாம், இன்னொருத்தட்டை வாங்கி இன்னொருத்தருக்கு கொடுக்கறதை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில். அதே சமயத்தில் எடுத்த காரியங்கள் வெற்றி அளிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஆன்லைனில் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அச்சு அச்சோ இது ஃபேக் ஆச்சே, இது தெரியாமல் பணம் கொடுத்துட்டேனேங்கிற மாதிரி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஆர்டர் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இல்லைனா பண விரயங்கள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும். அதனால் சரியான விஷயத்தை பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும், குறிப்பாக கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் சில நல்ல காரியங்கள் கூடி வரும். இருப்பினும் குடும்பத்தில் இருக்கிறவாட்ட நான் வந்து மனமுட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சில விஷயங்கள்ல டப 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 டப்பன்னு பேசிடுவோம். அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த டப டபக்குண்டான பிரச்சனை என்னென்னு. முன்னாடிலாம் நல்லா பேசுவாள், அவாட்ட போய் சொல்லுவாள், பாரு என்ன போய் இப்படி பேசிட்டேன், நான் அப்படியா இருக்கேன் சே அப்படின்னு. நீங்கள் யதார்த்தமாக பேசியிருப்பேல், கிண்டல் கேள்வி பண்ணிவிட்டு போயில், அவளுக்கு அது தப்பாக தோணியிருக்கும், வயசுன்னு என் வயசுன்னு அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள்லாம் ஆரம்பிப்பாள். என்னடா அது, நம்ம யதார்த்தமாக பேசினா அதை போய் தப்பாக எடுத்துட்டு கடைசியில் சாரி கேட்குற அளவுக்கு கொண்டு வந்துடுவோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பேச்சுவார்த்தைகளிலும் பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. தனுசுராசி அன்பர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். திடீர் முயற்சிகள் வேண்டாம். பணம் யாராவது கேட்குறான்னு டக்குன்னு எடுத்து கொடுத்துட வேண்டாம். திருப்பி நமக்கு தருவாளோ மாட்டாளோ அப்படிங்கிற ஒரு இது வந்து இருந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கே தூக்கம் கெட்டு போயிடும். அதனால்
முடிஞ்ச வரைக்கும் சேவிங்ஸ் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் ஷேர் மார்க்கெட் ஸ்டாக்ஸில் வந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒன்றுக்கு 100 முறை கவனித்து அதை பற்றி ஸ்டடி பண்ணிவிட்டு நான் யூடியூப்பில் பார்த்தேன், நான் அதில் பார்த்தேன், இதில் பார்த்தேன்னு சொல்லிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. அதை பற்றி தீர ஆராய்ஞ்சு யோசித்து லக்கு பார்த்து அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். மகர ராசி அன்பர்களே, நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினம். திருமண விஷயங்கள் கைகூடி வரும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் லாப பிரயாணமாக மாறும். திருமண காரியங்கள் எடுத்து பேசுகிறவர்களுக்கு ரொம்ப திருப்திகரமான ஒரு செய்திகள்லாம் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். அதே போன்று தந்தையுடைய ஆரோக்கியத்தில் இருந்தக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் தீர்ந்து குடும்பத்தில் அன்னோன்யங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சொத்து சம்பந்தமான விவகாரங்கள்லாம் உட்கார்ந்து பேசி சரி பண்ணி உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை வாய்ப்பில் ஆன்சைட்டில் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். என்னை நம்பி ஏமாற்றி விட்டா இனிமே ஏமாற்ற முடியாது இல்லையா? 10 ரூபாவில் 4 ரூபா போச்சு, நீ 6 ரூபா இருக்குல்ல பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். அதே சமயத்தில் கொஞ்ச நாள் பேசுவா, அதுக்கப்புறம் பேசாமல் இருப்போம். கொஞ்ச நாள் பேசுவா, அதுக்கப்புறம் பேசாம இந்த நபரை நம்பவே கூடாது. ஏன்னா உங்களை பற்றி பின்னாடி பேசுவோம், உங்கள்கிட்ட இந்த சப்ஜெக்டை கறந்துக்கிறது, அதுக்கப்புறம் திருப்பி அதை அவங்க அவங்கள ரீசார்ஜ் பண்ணிவிட்டு செயல்படுறது அப்படி இல்லை. கான்ஸ்டண்ட்டாக அவங்க வந்து பேசுகிறா அப்படின்னா நல்லது. கொஞ்ச நாள் நண்பர்கள், கொஞ்ச நாள் நண்பர் இல்லை, கொஞ்ச நாள் நண்பர் அப்படி இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட பழகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். சமயோஜ யோசனை கை கொடுக்கும்னு சொல்லுவாள். இவள் ஹெல்ப் பண்ணின்றதா, இப்போ வாழை ஹெல்ப் பண்ணுறது, இவா பண்ணின்றதா, இப்போ என்னது அப்படிங்கிற யோசனைகள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். கணவர் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, மனைவி கணவருக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே அந்த ஒரு கவலைகள் அப்பப்போ டப்ப டப்ப டப்படமன் வரும். என்னடா அது இன்னமோ ஒரு விஷயத்தில் நிறையா இப்படி இருக்கே அப்படிங்கிற யோசனைகள் அப்பப்போ இருக்கும். வெளிநாடு, வெளியூர் பிரயாணம், தூர பிரயாணம், லாப பிரயாணமாக மாறக்கூடிய அற்புதமான தினம். ஒரு காரியத்தில் ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணும்போது மனசில் ஒரு பெரிய தெளிவான யோசனைகள் மனசில் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நல் நல்லா பேசி ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சிறு பிராணம், தூர பிராணம், வெளியூர் பிராணம் வெற்றி பிராணமாக மாறக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. சில சென்சிட்டிவ் ஸ்கின்லாம் இருந்துருக்கிறவங்களுக்கு கவனம் என்பது தேவை. உதாரணமாக சில விஷயங்கள்லாம் எடுத்து பேசுவீங்க, அது உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். நிறைய விவரமான சில காரியங்களை எடுத்துக்கொண்டு அதை செயல்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம். உண்டு காய்கறி சம்மந்தமாக, ஃப்ரூட் ஷாப் சம்மந்தமாக, மார்க்கெட்டில் பணியாற்றின்றிருக்கிறவங்க, அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக, கப்பல் துறையில் பணியாற்றின்றிருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனத்தில் ஒரு பெரிய பொறுப்பாளராக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. மீனராசி நேயர்களுக்கு நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். மாற்றங்களுக்கு உண்டான நாள், நான் எதிர்பார்க்கவே இல்லை, பட் இறைவனாக கொடுத்த வரப்பிரசாதம் இந்த பிரசாதம், அதை அப்படி யோசித்து செயல்படுவேன். பல இடங்களில் அவமானப்பட்டாலும் பல இடங்களில் நமக்கு பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். சில விஷயத்தை இப்படி டேக் ஓவர் பண்ணி கொண்டு போகிறது தான் இது சக்ஸஸை கொடுக்குங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே சூழ்ந்திருக்கும். கேமரா சம்மந்தமான தொழில் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் லைனில் இருந்துட்டுருக்கிறவங்க, ரீசர்ச்சராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, வ்ளாகராக இருந்துட்டுருக்க, சோஷியல் மீடியாவில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ஆர்ட் சம்மந்தமாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு சில விஷயங்கள் எடுத்து செயல்படுத்துகிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலமாக இந்த நாளம் உண்டு. நேரத்தை வீணடிக்காத ஒவ்வொரு நேரத்தையும் பயன்படுத்தினா உங்களுக்கு ஒரு வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு உங்களுக்கு. 12 ராசிகளுக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம், அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நரசிம்மர் கொண்டு இன்றைக்கி ஒரு அற்புதமான இது பண்ணுறேன். வீட்டில் வந்து நிறைய பிரச்சனை இருந்துருக்கு சார், பாப்பா அப்பா பிரச்சனைனா பிரச்சனை, பிரச்சனைனா பிரச்சனை, சண்டை 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 சண்டை, சண்டைக்கு ஒன்றுமே இல்லை சார், இப்படி போட்டு ஒய்யோ மதிப்பு, மனுஷனுக்கு மதிப்பு வேணும், மரியாதையே இல்லை. இதெல்லாம் முந்தியெல்லாம் நல்லா இருந்தது போங்க, இப்போ தான் இந்த பிரச்சனை. இது ஒரு பாட்டு சார், காசு நல்லா வந்துட்டு இருந்தது சார், சூப்பராக வந்துட்டு இருந்தது, கடையில் பணமாக கொளிச்சுருந்தது, என்னமோ தெரில சொன்னால் கண்ணில் தண்ணி வந்துடும், அப்படியெல்லாம் வருத்தமாக இருந்துட்டுருக்கு சார்ன்னு சொல்கிறவா நிறைய பேர் இருந்துட்டுருக்கா. பாட்டு பாத்திரி சார், அப்பா குழந்தை குழந்தைகளை இப்படி எடுத்து பேசுவாளா, என்ன சார் நமக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண, அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காளே சார், என்ன சார் இது, இப்படி சொல்கிறதா இருந்துட்டு பார்த்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நன்னா இருந்தது இப்போ நன்னால் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அற்புதமான பரிகாரம் சொல்ல போகிறேன். ஒரு 2 பரிகாரமாக நம்ம பிரிச்சுக்கலாம், அது நீங்கள் வந்து எப்படின்னு பார்த்துக்கோங்க. நம்பர் 1,
நரசிம்மர் கோயில்கிட்ட போய் அர்ச்சனை பண்ணி ரெண்டு துளசி பிரசாதம் இல்லை குங்குமம் எது அவள் கொடுக்குறாலும் அதை வாங்கிட்டு வந்தோம். அக்ஷதையோ எதுவும் வீட்டில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வாசலில் ரெண்டு தீபம் ஏற்றுறோம். வாசலில் ரெண்டு தீபம் குங்குமம் கொடுத்தாலும் மற்ற குங்குமத்தை கூட கலந்து அந்த குங்குமத்தை தண்ணியில் அப்படி லைட்டாக குழச்சி அதை வாசலில் அப்படி இட்டு விட்டோம். நரசிங்கர் லக்ஷ்மி நரசிம்மரை வேண்டின்ட்டு இட்டு விட்டு விளக்கேற்றும் போது அந்த மாதிரி விளக்கேற்றி விட்டுருக்கோம். மீது எந்த கவலையும் படாதீங்க. நம்பர் ஒன் பிராயஸ்தம். இன்னொரு பிராயஸ்தம் சொல்கிறேன் அதுலேயே, ஒரு அழகாக ஒரு அரிசி பொடி மாவில் கொஞ்சம் போட்டுண்டு அதுக்கு மேலே மஞ்சளை போட்டு அதுக்கு மேலே குங்குமத்தை போட்டு அந்த குங்குமத்து மேலே உங்களுக்கு அக்ஷதையோ இல்லை குங்குமமோ இல்லை புஷ்பமோ கொடுத்துருந்தோ அதை போட்டுவிட்டு அதுக்கு மேலே ஒரு தீபத்தை ஏற்றிடுங்க. அந்த ஏற்றி வாசலில் எடுத்து வச்சுருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு டே உடனே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கொடுக்கும். நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு திருப்பியும் நரசிம்மர் கோயிலுக்கு போய் பிரசாதம் கொண்டது இதே மாதிரி பண்ணி பாருங்கள். பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் தெரிஞ்சிடும், ஆகா பிறருடைய கந்திருஷ்டி தான் இதுக்கு காரணமாக இருக்கே அப்படின்னு சொல்லி. நான் இப்போ சொன்ன பிராயசத்தை நீங்கள் எதுலேயுமே பார்த்துருக்க மாட்டேன், பட் யுல் கெட் அ இம்மீடியட் பெனிஃபிட்ஸ், நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராஜ் மகேஷே, நன்றி, நமஸ்காரங்கள்.